என்ன இதில் ஸ்பெஷல்னா, நானும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சாரோட ஊர் தான். அவர் வீட்டு வழியாக தான் அடிக்கடி நான் போயிருக்கேன். அவர் அப்போவெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இப்போ அவர் ஒரு ஊரே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து வந்து இப்படி சென்னையில் வந்து இருந்து ஒரு படமெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உலகமே வியந்து பார்க்குறேன். இந்த தளபதி வச்சு கிணத்துக்கடவுல இருக்க எங்கள் ஊர் ஆள் படம் எடுத்திருக்காரு. இன்னும் இந்த 67 எடுக்க போகிறாருங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்குல்ல, வாரிசு படம் பார்த்துருக்கோம். இப்போ தான் நம்ம வாரிசு படம் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ 67 அப்டேட் நல்லா இருந்தது. லோகேஷ் கனகராஜ் படம், அவருக்காக கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், இல்லை பார்த்தேன். 15 நிமிஷத்துக்கே கிட்டத்தட்ட வந்து 6300 கமெண்டுக்கு மேலே போயிடுச்சு லோகேஷ் கனகராஜ் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில். பட் எல்லாருமே படத்துக்கு கஷ்டம், ஹைப்பில் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஆ, பார்த்தோம் ப்ரோ. பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக எஃபெக்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு ஒரு போஸ்டரும் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபேன்ஸ் மூலியமாக நிறையா ஒரு ஒரு போஸ்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுல, அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட்டு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. பட் பரவாயில்ல, வந்த வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா வந்து அப்டேட்டே கொடுக்காம இருந்தார் நம்ம லோகேஷ். பரவாயில்ல, நல்லபடியாக கொடுத்துட்டார் லோகேஷன்னா. வேற மாதிரி இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது. ஆமாம், பயங்கரமாக இருக்குது. லோகேனாவோட பிளான் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து மேஜிக்கலாக வந்து ஒன்றுனா அவரே டெவலப் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இதில் என்ன, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே போனால் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த மாதிரி ஃபஸ்ட்டு தளபதியோட வே ஆஃப் அந்த இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரில ஆக்சுவலாக இதில். ஸோ பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். இல்லை இல்லை, மாஸ்டருக்கு அதான் விஜய் சேதுபதியும் விஜயும் வந்து அந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் அவர் கம்பேக்னு சொல்லிட்டு அவர் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம விஜய் கூட விஜயனா கூட இணையத்து ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆல்ரெடி எல்சியு தானே ப்ரோ, எல்சியு தானே, அவரே சொல்லிட்டாரு. நானும் படத்தை பற்றி நிறைய ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். விஜய் ஃபேன் இல்லைனா நான் வந்து லோகேஷ் கனகராஜோட ஃபேன், அவ்வளோதான், எல்சியோட ஃபேன். கண்டிப்பாக இது ஒரு தனி கதையாக தான் இருக்க போகுது. ஏன்னா அவர் வேறு மாதிரி யோசிச்சிருக்காரு. அந்த படத்துலேயும் ஒரு மாதிரி யோசிச்சிருந்தார். இந்த படத்தில் 10வதுக்கு 2 பேரும் கைகோர்த்துருக்காங்க. இடையில சங்கிலி வேற இருக்குது. பெரிய பிரச்சனையே தாக்கத்தை ஏற்படுத்த போகுது இந்த கதை. அதுதான் சொல்லணும். இல்லை, ஆக்சுவலாக அது வந்துட்டு கண்டினியூட்டின்றது வராது. அது வந்துட்டு மாஸ்டர் வந்துட்டு அது ஒரு ப்ரொஃபஸராக தான் இருந்தார் அவர். அது கண்டினியூஷன் வராது. இது வந்துட்டு எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு லோகி யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா அது விக்ரமில் தான் வந்துட்டு கண்டினியூ, மீன்ஸ் விக்ரம் கைதி அந்த மாதிரி தான் வந்துட்டு கண்டினியூட்டி வர மாதிரி தெரியுது. பட் இந்த இதில் வந்துட்டு யார் கண்டினியூஷன் ஆவாங்கன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, ரோலெக்ஸை கொண்டு வருவாங்கன்னு தோணுது. விச் மீன்ஸ் லாஸ்ட்டு விக்ரம் படம் தான், விக்ரம் படம் பார்த்துருந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்திருப்பார், 5 to 10 மினிட்ஸ் வந்திருப்பார். ஸோ அதிலே முடிச்சிருப்பாங்க. ஸோ சூர்யா வந்துட்டு, ஸோ இதில் வந்து சூர்யா கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பிகாஸ் நான் சூர்யா ஃபேன்ஸ் வரதுனால வந்துட்டு நான் சொல்கிறேன். ஆமாம், அதுவும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அது இதையும் பண்ண முடியாது, இருக்கலாம். பட் நமக்கு தெரியாது ப்ரோ, நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை இருக்குமே. இல்லை, எல்சி மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். நிறைய ஆக்டர்ஸ் அப்டேட் விட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து மாஸ்டர் விட பயங்கரமாக இருக்கும். எதிர்பார்க்கலாம், செம்ம ட்ரீட் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் எப்பவுமே சாஃப்டாக தான் இருப்பார். ஏன்னா அவங்க அப்பா அப்படி, அவங்க அப்பா ரொம்ப மென்மையானவர், இவரும் அதேமாதிரி மென்மையாக இருப்பார். பட் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ சூர்யாவோட ஆக்டிங்கு விக்ரம் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ ரோலெக்ஸ் வந்துட்டு கேரக்டர் வந்துட்டு பதிவாயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரோ. பட் எல்சிக்காக வெயிட்டிங் ப்ரோ, லோகேஷ் கனகராஜா படத்துக்காக வெயிட்டிங். 1, 2, 3 பார்க்கலாம் எப்படி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆனால் மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் லோகேஷ் கொடுப்பாரு. பரவாயில்ல, பார்க்கலாம். இல்லை, நம்ம எல்லாத்தையும் கண்டினியூட்டி சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம்னா அது வந்து வேறு மாதிரி போகும். தூண்டிவிட்ட ஒரு விஷயம் தான். ஆனால் அவரோட பிளான் வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து
ஓகே இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஓகே. இது இதில் வந்து நமக்கு ஏதாச்சும் நம்மளை ஏதாச்சும் ட்விஸ்ட் பண்ணி விடுவார்னு நினைக்கிறேன். அவரோட பிளானுக்கு நம்ம சத்தியமாக வந்து நம்ம செட் ஆக மாட்டோம். அவர் என்ன பிளான் பண்ணுறாரோ அதை நம்ம ஏற்றுக்குவோம் தவிர நம்மளோட பிளானுக்கு அவர் வரமாட்டார். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு யார் யார் வந்தால் நல்லாயிருக்குன்னாக்கா ரோலெக்ஸு, டில்லி, தளபதி, அப்புறம் வந்துட்டு கமல் சார், அப்புறம் விஜய் சேதுபதி, ஃபரத் பாசிரி, இந்த 6 பேர் வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்துட்டு விக்ரம் வந்துட்டு அஃபீஷியலாக இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, விச் மீன்ஸ் நான் பார்க்கல. நான் சொல்கிறேன், விக்ரம் வந்தாலும் வந்துட்டு கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் தான் அந்த படம். எப்படின்ட்டு மீம்ஸ்லாம் ஆமாம் ப்ரோ பயங்கரமாக இருக்குது. பட் அந்த எல்சிஓ கன்ஃபார்ம்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மையாக பொய்யானே தெரியல. அது வந்து அண்ணன் சொன்னால் தான் உண்மை. லோகேஷ்னா உண்மையா அப்படின்னு தான் கேட்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். தளபதி அரசுக்குலாம் எல்லாமே செம்ம ட்ரீட்டாக இருக்குங்க. மரண வெயிட்டிங்கில் இருக்கேன். கண்டிப்பாக சூப்பராக செம்ம ஸ்டில்லாக பயங்கரமாக இருந்துச்சு. ஆள் அவர் கெட்டப்பு எல்லாமே சூப்பராக இருக்கு. லோகேஷ் தான் கண்டிப்பாக பார்க்கலாம். அவர் தளபதி பயங்கரமாக இருக்கும். ஏகப்பட்ட வில்லன் சொல்லியிருக்காங்க அர்ஜுன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அனிருத் ராக் ஸ்டார் அவரெல்லாம் சொல்லவே தேவையில்ல. அவர் பிஜிஎம் கோசரம் வெயிட்டிங். லாஸ்ட்டாக வந்து பீஸ்ட்டு மாஸ்டர் ரெண்டு பீஜமும் பயங்கரமாக இருந்துச்சு. இதில் இன்னும் பயங்கரமாக பண்ணுவார்னு நினைக்கிறேன். வெறித்தனமாக பண்ணுவார்னு நான் ரொம்ப நம்பிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். நான் தான் சொல்கிறேன், தளபதி தான் மாஸ்டர், மற்றதெல்லாமே தம்மாஸ் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக பயங்கரம். வாரிசாக பயங்கரமாக இருந்துச்சு, சொல்ல தேவையில்ல. நல்ல ஒரு என்டர்டெய்னர் இது. மாஸ்டர் செம்மையாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 67 பயங்கரம் வெறித்தனமாக இருக்கும். எல்லாருமே வெயிட் பண்ணலாம். எங்கள் ஊருக்காரரு எடுத்துருக்குறங்கிற முறையிலையும் பார்ப்பேன். விஜயை வச்சு விஜய் சார் எங்கள் ஊருக்காரருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருங்கிற முறையிலையும் நான் பார்ப்பேன். ரெண்டு விதமாகவும் நான் இந்த படத்தை பார்ப்பேன். ஆடியோ லஞ்சே அவ்வளோ பங்கமாக இருந்தது வாரிசு. ஆனால் இது வேறு லெவலில் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரவேற்று தான் ஆகணும். ஏன்னா உழைப்பு போடுறாங்க. இந்த மாதிரி உழைக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் தரணுங்கிறதுக்காக ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. அப்படிப்பட்ட நடிகர்கள் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. அப்படி தான் விஜய் சாரும் இருக்கார். அப்படி இருக்கும்போது இவருக்கு அடுத்தடுத்து 3வது படம் என்ன, எத்தனை படம் வந்தாலும் ஆச்சரியப்படுற கொண்டுமே இல்லைன்னு தான் சொல்லணும். மாஸ்டர் பீஸ்க்கு எடுத்து அனிருத், தளபதி, லோகேஷ்லாம் இணைகிறாங்க. அந்த காம்போ அந்த அந்த காம்போ எப்பா என்னங்க ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்கீங்க, வேறு மாதிரி போயிட்டுருக்கு படம். அது அப்படியே வானத்திலே பறக்கணும் வைங்களேன். எங்கள் மனசு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெற்றியை கொடுக்கணும். AK-62 பற்றி நான் பேச விரும்பல. தளபதி 67 தான் மாசாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், நான் அதை பற்றி பேச விரும்பல. ஆ இது லோகி டேரக்டர்ங்கிறதுனால யார் கூட வேணாலும் கிளாஸ் விடலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எவ்வளோ பேர் ஆக்டர் பாலிவுட் ஆக்டர் கூட கிளாஸ் விடலாம். பயங்கரமாக இருக்கும், துணிஞ்சு விடலாம், பயங்கரமாக ஹிட் ஆகும். ப்ரோ அதோட இதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. தலை 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 எனிமே மாஸ் தான் இல்லை தெரியல. அது இன்னும் அவங்க அஃபீஷியலாக எதுவும் நியூஸ் எதுவும் அவங்க விடலை. AK-62 அஜித் சைட்லேருந்து இன்னும் எதுவும் அஃபீஷியலாக இல்லை. அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. நானும் அஃபீஷியலான எதனா நியூஸுக்கு தான் வந்து வெயிட்டிங்கு. அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட அவங்க தளபதி தலை. ஸோ அதை வந்து கிளாஷ் பண்ணிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ரெண்டு வந்தாலும் ஓகே தான், ஜாலியாக இருக்கும். ஃபைனலாக எது வந்தாலும் ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு படம் பார்க்க தானே போகிறோம். நீங்களும் பார்ப்பீங்களே ரெண்டு படத்தையும். அப்புறம் எதுக்கு அது கிளாஷ் நினைக்கிறோம்? ரெண்டு படமும் அதை பார்க்க தான் போகிறோம். ரெண்டு படத்துக்கும் எல்லாரும் போக தானே போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிளாஷாக இருந்தால் என்ன, நம்ம தளபதி தான் ப்ரோ சொல்ல முடியல ப்ரோ. ஏன்னா முன்னாடிலேருந்தே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வாரிசு முன்னாடிலேருந்தே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 67 அந்த விக்ரம் படத்து எல்சிஓ பார்த்ததுலேருந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பூஸ்பம் பூஸ்பம் வலி வர மாட்டேது பாருங்க.